பருப்பு உருண்டை குழம்பு செய்யணும்னா பருப்பை ஊற வச்சு அரைச்சி மசாலா போட்டு இதெல்லாம் செய்யணும்னா ரொம்ப டைம் ஆகும் இல்லையா. ஸோ கப் அளவு கடலை மாவு எடுத்துட்டு அதுக்கு தேவையான உப்பு மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி அடை எல்லாம் ஊற்றுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு கரைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வசதியாக இருக்கும். சுடும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு நல்ல மிதமான சூட்டில் திருப்பி போட்டு மாவு வந்து வெந்து இருக்கணுங்க. அந்த மாதிரி வெந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம பர்ஃபியெல்லாம் எப்படி துண்டுகளாக போடுவோமோ அதே போல் இதையும் வந்து துண்டுகளாக போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் டிஃபனாவோ ஸ்நாக்ஸாக கூட இது அப்படியே நீங்கள் கொடுக்கலாங்க. இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற துண்டுகளை நம்ம எப்பவும் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி தாளிச்சு செய்வோமோ அதே மாதிரி செஞ்சுட்டு அது கொதிச்சு இறக்க போகிற நேரத்தில் இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற துண்டுகளை அது கூட சேர்த்துருங்க. இந்த குழம்பு இன்னும் சுவையாக இருக்கிறதுக்கு நம்ம அந்த மாவு கரைச்ச பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கரைச்சி இந்த குழம்போட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு பாருங்கள். இன்னுமே உங்களுக்கு இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. உருண்டை குழம்புக்கு பதிலாக இப்படி ஒரு குழம்பை செஞ்சு உங்கள் வீட்டில் நீங்கள் அசத்துங்க.